சேலம் மாவட்டம் ஓமலூருங்க. பஞ்சுகாலிப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமத்தில் நாங்கள் பட்டு புடவை தயார் பண்ணுறேங்க. பாரம்பரியமாக எங்கள் தாத்தா இந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. பெரிய பெரிய கடைங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் எல்லா கடைக்கும் எந்தெந்த கடைக்கு கொடுக்குறனு சொன்னால் அது ஒரு மாதிரி ஆகி போயிருங்க. ஆனால் இங்கேருந்து காஞ்சிபுரம் எல்லாமே கொடுத்துட்ருக்குறேங்க. எல்லா அதாவது நூல் முதல் கொண்டு எல்லாமே எங்கள் சொந்த உற்பத்தியில் நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் நாங்கள் வீடியோ அது இது எந்த ஒரு ரீச்சும் இல்லைங்க. இங்கே வந்துட்டு போகிறவங்க சொல்லி வர்றது தாங்க எங்ககிட்ட. அதனால் அசல் ரேட்டுக்கு கொடுக்குறேங்க. ஆனால் அதாவது மன திருப்தியாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். தாராளமாக எங்ககிட்ட நீங்கள் நம்பி வரலாம். எல்லாமே எங்கள் ஓன் ப்ரொடக்ஷனு, அதாவது ஒரு பொருளை வெளியில் வாங்கியோ அல்லது அதை பண்ணியோங்கிறது கிடையாது. எல்லாமே எங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனு. தாராளமாக நீங்கள் வாங்க. ஸ்ரீ பாலாசிலுக்குன்னு பஞ்சுகாலிப்பீங்க. நீங்கள் அவசியம் வாங்க. வந்தீங்க ஒரு டைம், நீங்கள் வந்தீங்களா அடுத்தது நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்க. எங்ககிட்ட தான் நீங்கள் வருவீங்க. அந்தளவுக்கு எங்ககிட்ட எல்லாமே இருக்குதுங்க. வாங்க. வணக்கம். எனக்கு வயசா 70. எத்தனை வருஷமா நீங்க? நான் வந்து ஒரு 40 வருஷமா நினைக்கிறேன். அதுக்கு முன்னே நெய்ச்சதில்ல, 40 வருஷமா நினைக்கிறேன். இவருக்கு வயசு 70ங்க. 40 வருஷமா இந்த கைத்தறி தொழில் தான் செஞ்சுட்டு வர்றாரு. இது அவருடைய பையன், அவரும் அதே தொழில் தான் செய்கிறாரு. இது எல்லாமே கைத்தறி தான். எல்லாம் இந்த ஸ்டார்டிங் இது தாங்க. ஒரு வாரம் பணிக்கிறதுலேருந்து அது பண்ணும் போது கட்டி சுற்றி செடி சுற்றி இப்படிதான் ஒவ்வொரு வாரமும் போட்டு நெஞ்சு கொடுக்குறேன். இது நாடா, இது இது வந்து கண்டு கண்டு. இது இந்த கண்டை வந்து இந்த நாடாக்குள்ளே போட்டு நம்ம இது பண்ணணும். அந்த ஓட்டையில் ஓட்டையில் வர வச்சுங்களா? இது இருக்குதுங்களா? இது இருக்குதுங்களா? இது இருக்குது. இதை எடுத்து இந்த ஆணையில் பார்த்தீங்களா, அதான் அப்படி போடணும். அப்புறம் அதை போட்டுட்டு இதை எடுத்து இந்த மணியில், இந்த ரெண்டு மணி இருக்கு இல்லைங்களா நாடாவில், இந்த மாதிரி இதில் போட்டு புனைச்சு புனைச்சு இதான் இப்படி இழுத்துக்கணும். இப்படி இழுத்துக்கிட்டு அப்புறம் நாம தான் இதை போட்டு பாட்டை போடணும். அவ்வளோதான். இது ஜாப்பார் அட்டை. இந்த ஹோல்ஸுக்கும் அந்த ஹோல்சேல் இருக்கிற மாதிரி அந்த மிஷின் இருக்கிற கம்பி எந்திரிக்கும். அந்த கம்பி எந்திரிக்கு நீங்க வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பி எந்திரிச்சுன்னா இந்த மேலே இலை தூக்கும், பட்டை இலை தூக்கும். அவர் கீழே காலால் மிதிச்சாருனாக்கா இருக்கும்.
திரும்ப பண்ணும். புடவையோட முந்தி நெஞ்சிட்டு இருக்காரு. முந்திங்களா? இதுதான் முந்தான. இவர் காலால அங்க இதுல மிதிச்சாருன்னா அவங்க மேல அட்டை திரும்பும். அட்டை திரும்பிச்சான். அந்த அட்டை திரும்பும் போது அந்த கம்பி மேல எழுந்திருக்கும் மிஷின்ல. இந்த அட்டை இருக்குல்ல டிசைனுக்கான அட்டை, இது ஒவ்வொரு புது டிசைனுக்கும் நீங்கள் இது மாதிரி யார் இது மாதிரி டிசைன் பண்ணி தரது? இந்த மாதிரி அட்டை கடைகளில் வந்து ரெகுலராக டிசைன் கொடுத்துருவாங்க. அவங்க இந்த மாதிரி தண்ணி தருவாங்களாங்க? டிசைனர் இருக்கிறாங்க. இது செட் பண்ணுறதுக்கான டைம் எவ்வளோ ஆகும் உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு ஃபுல் இதுவும் ஒரு புது டிசைன் ஒரு போலா சார், இது போல கம்ப்ளைண்ட்டாக செட் பண்ணா 10,000 ரூபாய் இந்த இது ஃபுல்லாக. ஆமாம், ஃபுல்லாக இந்த தரே நாடா இந்த கை காட்சி மரம் அங்கே தர மரம் அந்த கீழே சுற்றுது இல்லைங்களா, இந்த மரம் எல்லாம் 10,000 ரூபா ஆகும். நான் 10 நாள் 5 நாள் செட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். 10 நாள் 5 புது டிசைன் வருது அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாற்றுவீங்க? இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் தூக்கிடுவீங்க? இந்த அட்டையை மாற்றுவோம், இதே மாற்றுவோம். அந்த நூல் கலர் அதையும் மாற்றுவோம். இதை அறுத்து விட்டு புதுசாக கட்டணும் திரும்ப. ஓகே, அது பெரிய வேலைங்களா அது கட்டுறது? ஆமாம், அதில்தான் வேலையே இருக்குது. அப்போ தான் டிசைன் வரும். ஸோ இதுவும் அதுவும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றபடி உடல் உழைப்பு அந்த ஒரே டெக்னிக்கை நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் மெனக்கெடணும். இதுக்கும் அந்த பவர் லூமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன? நீங்கள் செய்கிறத வந்து மிஷின் செய்யும், ரெண்டுக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலாக கையில் செய்கிற அந்த ஒரு பொருளுக்கும் நீங்கள் மிஷின் மூலமாக வர அந்த துணி வந்து இது குவாலிட்டி நல்லா இருக்கும். கைத்தறி குவாலிட்டி என்ன மாதிரி சொல்றீங்க? ஜென்ரலா குவாலிட்டிங்கிறது ரொம்ப ஜென்ரலான ஒரு வார்த்தை, எப்படி சொல்றீங்க? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டமும் கையில வந்து இழுத்து நெஞ்சு குடுக்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் தான், சுச்சு போட்டு விட்டு மேற்பார்வை மட்டும் தான் நாம பார்க்க போறோம். நேர்த்தியா இருக்கும். ஆமா, நேர்த்தி நல்லா இருக்கும். ஒவ்வொரு தேலையுமே பார்த்து நெய்வாங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு கட்டாய பூச்சினா கூட நேர்த்தி அதை சரி பண்ணி நெய்வாங்க. கைத்தறி நல்லா இருக்கும். இது வந்து லைஃப் கொடுக்கும். கைத்திர நேர புடவை பவர்லூம்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவோ இது வராது. மேலோட்டமா நெஞ்சு ஓட்டி கொடுத்துட்டு முடிச்சுருவாங்க. இதே ஒவ்வொரு இந்த காலில் மிதிக்கிறாருன்னா அந்த அட்டை திரும்புற சவுண்டை வச்சு இது அட்டை சரியா போச்சுங்கிற கணிக்கும் கணிப்பார். ஒரு இடத்துல அட்டை மிஸ்டேக் ஆகி போச்சுன்னா கூட டிசைன் தப்பு வந்துடும். அதை வச்சு அந்த இடத்த மட்டும் அவங்க இது பண்ணிட்டு கட் பண்ணிட்டு புதுசு பண்ணிடுவாங்க. இருக்கிற தொழிலேயே இந்த கைத்தறி பட்டு சில நேரத்தில் மட்டும்தான் ரெண்டு கண்ணு ரெண்டு காது காலு ரெண்டு கையி மண்டை மூளை அனைத்தும் வேலை செய்கிற ஒரே தொழிலே கைத்தறி தொழில் மட்டும்தான். மீதி எந்த வேலையிலையுமே இந்த அளவுக்கு இது கிடையாது. ரெண்டு கையும் வேலை செய்யும், ரெண்டு கண்ணு செய்யும், ரெண்டு காது செய்யும், ரெண்டு காலு வேலை செய்யும். எல்லா உடலுக்கு முக்கியமான உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யறது இதில் மட்டும்தான். ரொம்ப நல்ல மெசேஜ் சொன்னீங்க. சாரி வந்து பியூர் காஞ்சிபுரம் சைட், பியூர் காஞ்சிபுரம் சைட்லயே வெட்டிங் சாரி, வெட்டிங் கலெக்ஷனாகவே இது வந்து என்னன்னா கிராண்டடா இருக்கும். கிராண்டடுங்கிறத வந்து பிரைடல் கலெக்ஷன். பிரைடல் கலெக்ஷனில் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாகவே வந்து ஓவரலாக கோல்டன் லுக்கில் கொடுக்கும். கோல்டன் லுக் சாரீங்கும் போது உங்களுக்கு வந்து இது வந்து டபுள் நூல் வரும். இது வந்து டபுள் த்ரெட்டு.
உங்களுக்கு வந்து வார்ப்பும் வந்து டிஷ்யூவா, அதாவது வார்ப்புங்கிறது வந்து இதுதான், இதுதான் வார்ப்புன்னு சொல்லுவோம். அதாவது வார்ப்பு வந்து உங்களுக்கு ஜரியாகவே பிணிச்சிருக்கும், ஜரியாகவே பிணிச்சிட்டு நெய்யற நூல் மட்டும் உங்களுக்கு வந்து பியூர் சில்க்கில் நெஞ்சிருக்கும். இதுதான் பியூர் சில்க். இந்த நூலில் தான் வந்து சாரி ஃபுல்லாகவே வீவிங் ஆகிருக்கும். இந்த நூலும் ரெண்டும் வந்து மிங்கிள் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் தெரியறதுனால உள்ள ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இது டபுள் த்ரெட்டில் நெஞ்சிருக்கும். இதுதான் சாரி ஃபுல் டிசைன். இது சாரி டிசைன் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் கோல்டன் லுக்காகவே வரும். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 1 lakh. 1 lakh-க்கும் போது இதில் வந்து ஒரிஜினல் பியூர் ஜரியும் ஒரிஜினல் சில்வர் ஜரியும் மிங்கிள் பண்ணி தான் நெய்வோம். சில்வர் ஜரி கோல்டு ஜரிங்கும் போது இந்த ஜரிகளையே வந்து ரெண்டுமே வந்து மிங்கிள் ஆகும், ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து இது வந்து அந்த சாரி வந்து உற்பத்தி பண்ணுவோம். இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து 15 இயர்ஸ் அல்லது வந்து 100 இயர்ஸ் ஆனால் கூட இந்த சாரி வந்து ரீவேல்யூ, நீங்கள் வந்து 100 இயர்ஸ் ஆனால் கூட இந்த சாரி வந்து ரீவேல்யூ பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜரிகை வந்து இந்த ஜரிகை வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஜரிகையில் இருக்க கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து ரீவேல்யூ, அங்கே அப்போ இருக்கிற பட்ஜெட் பொறுத்து இந்த வந்து ஜரிகை வந்து எடுத்துக்குவாங்க. இது வந்து பட்டி சேலையில வந்து ஜாங்கான்னு ஒரு வெரைட்டிங்க. இதை வந்து முகூர்த்தத்துக்கு ஃபேன்சியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். வழக்கமாக வந்து ஜெரிக ஃபுல்லாக போய் பண்ணுவாங்க முதல் காமிச்ச போல. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டிங் திக்கு சார், ஃபேன்சியாக இருக்கும். இதெல்லாம் இப்போதைக்கு கண்டு சூப்பர். ப்ரைஸ் என்ன? இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9000. இது வந்து சுத்தமான பட்டு சிலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி புடவை, கைத்தறியில் உருவான பட்டு புடவை. இதை வந்து பார்த்தீங்கன்னா பியூர் செரி வித் 4 gram கோல்டு, கோல்டு இதில் மிக்ஸ் 4 gram கோல்டு வித் 33% வந்து சில்வர் மிங்கிள் ஆட் ஆயிருக்கு. ஓகே, இது முழுக்க முழுக்க கைத்தறியில் உருவான புடவை. இது இது வந்து பியூர் ஹேண்ட்லூம் சாரி அதாவது சில்வர் ஜெரி பார்த்தீங்கன்னா சில்வர் இல்லை, ஆனால் கலர் மட்டும் உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும். பியூர் ஹேண்ட்லூம், பியூர் ஹேண்ட்லூம்லேயே உங்களுக்கு வந்து பியூர் ஹேண்ட்லூம் சாரிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒவ்வொரு சாரிக்கும் பின்னாடி பியூர் காஞ்சிபுரம்ங்கிறது உங்களுக்கு வந்து இந்த டையிங்கும் இந்த டையிங்கும் இந்த சைடு கலங்காமல் இந்த சைடு கலரும் கலங்காமல் ரெண்டு இடத்துல ஜாயின் பண்ணி வைப்போம். இதே தான் உங்களுக்கு ஒரிஜினல் காஞ்சிபுர சாரிங்கிறது உங்களுக்கு வந்து ஆதாரமாக வந்து பார்த்துக்கிறது. ஓகேங்களா? இன்னொன்று என்னன்னா, இதில் இருக்கிற சாரியில் உள்ள இருக்கிற புட்டாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கையிலே கோர்க்குது. ஒரு சாரி மிஷின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கையில் கோர்க்க முடியாது. ஹேண்ட்மேடுங்கும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொரு புட்டாவும் வந்து கையில் கோர்க்கும். இது வந்து உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ள ஃபுல்லாக ஒவ்வொரு எல்லாமே வரும். ஒவ்வொரு இடத்துல வந்து கேப் விட்டு கேப் விட்டு. இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட் அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பியூர் காஞ்சிபுரம் சாரி. இது வந்து பியூர் காஞ்சிபுரத்துலேயே உங்களுக்கு வந்து ஃபேன்சி மாடலாக வரும். மாடல் வந்து ரெகுலராக காஞ்சிபுரம் சாரிக்கு வந்து பார்டர் வந்து எப்பயுமே கோல்டன் பார்டராக தான் வரும். ஆனால் இப்போ புதுசாக உங்களுக்கு ட்ரெண்டாக வந்து பார்டர்லேயே வந்து ஃபேன்சியாக நம்ம போடுறோம். ஃபேன்சிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த பார்டர் வந்து டிசைன் வந்து ஓவரில் பீகாக் டிசைன் வரும், மண்ணம் டிசைன் வரும், ரெண்டு மாறி மாறி வரும். இதே வந்து நீங்கள் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாகவும் போட்டுக்கலாம், இதுலேயே வந்து கான்ட்ராஸ்டாக வேணும்னு நாங்கள் ஹீல் பண்ணி தருவோம். இந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜக்கார்டு பிளவுஸ் ரொம்பவும் கம்மி தான்.
இது வந்து உங்களுக்கு வந்து 12,000 தான் வரும். இதுல இருந்து வந்து 50% லெஸ் ஆகும், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ட்ரெண்ட்ல வந்து ஃபாஸ்டா மூவிங்கிறது இது மாதிரி மாடல், அதாவது பார்டர் வேணாங்கிறீங்க அதிகமாக வந்து இது மாதிரி மாடல்ஸ் தான் விரும்புவாங்க. அதாவது ஆப்போசிட் கலராகும். இது முந்தி, இது பிளவுஸ், சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இது மாதிரி டபுள் டிசைனே வரும். குறிப்பிட்ட டிசைன் வந்து போட்டு அதை வந்து கடைக்கு வந்து சப்ளை பண்ணும்போது அவங்க ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி இது வந்து குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து போட்டு ஆடுக்கு போடுவாங்க. ஆடுனாவே கேட்லாக் தான். கேட்லாக் பீஸுங்கும்போது உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் தான் வரும். அதாவது பர்டிகுலராக ஒரு ஃபேன்சி டிசைன் வந்து தனியாக எடுத்து அந்த தனியாக இருக்கிற டிசைன் வந்து உங்களுக்கு கேட்லாக்காக ஆடுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது ரெகுலராக வந்து இப்போ ரெசிஸ்டண்ட்டாக போட்ட மாடல் இது. இது வந்து கேட்லாக்காக போட்டிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், உங்களுக்கு டிசைன் வந்து அதிகமாக வந்து பிரிண்டட் டிசைன் மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து ஒரிஜினல் பட்டு தான். பிரிண்டட் டிசைனுக்கு மேலே உங்களுக்கு வந்து வேறு சில்கோ அதெல்லாம் இல்லைங்க. ஒரிஜினல் சில்க்லேயே இது வந்து இப்போ புதுசாக போட்டிருக்கோம். இது ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? இதோட ப்ரைஸ் வந்து 12,000. இதோட ப்ரைஸ் வந்து 12, பட் வித் இதில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க 50%. எல்லாத்துக்குமே நம்ம யூஸ்வலாக எல்லாத்துக்குமே நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதை வந்து இது வந்து பியூர் காஞ்சிபுரம் சில்க் தான். பியூர் காஞ்சிபுரம் சில்க்லேயே வந்து இது வந்து ஃபேன்சியாக வரும் பார்டர். அதாவது உங்களுக்கு இது வந்து இப்போ ட்ரெண்டில் வந்து டபுள் டிசைன் டபுள் பார்டராக வரும். ஆஃப் அண்ட் ஆஃப் போயிடும். உங்களுக்கு வந்து கீழே ஒரு டிசைன், மேலே ஒரு டிசைன் வரும். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவும் கம்மி தான். இது வந்து உங்களுக்கு வந்து 12,000 தான் வரும். இப்போ இதுலேருந்து வந்து 50% லெஸ் ஆகும், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ட்ரெண்டில் வந்து ஃபாஸ்ட்டாக மூவிங்கிறது இது மாதிரி மாடல், அதாவது பார்டர் வேணாங்கிறீங்க அதிகமாக வந்து இது மாதிரி மாடல்ஸ் தான் விரும்புவாங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அதாவது ஆப்போசிட் கலராக வரும். இது முந்தி, இது ப்ளவுஸ், சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இது மாதிரி டபுள் டிசைனே வரும். அவங்க அவங்களுக்கு எப்படி கேட்கலாம்?